மேடையிலே அமர்ந்திருக்கிற தலைமை மக்களே, பெரியோர்களை, தாய்மார்களே, மோடி ஆட்சி இந்தியாவிலே நிரந்தரமாக ஆளப்போகிற ஆட்சி என்று கனவு கண்டு கொண்டிருந்தார். கடந்த பொதுத்தேர்தலிலே தனிப்பெருமாவை பெற்றுவிட்டோம் என்கிற ஆணவத்தோடு அடுத்தடுத்து மோசமான பல்வேறு சட்டங்களை இயற்றிய வண்ணம் இருக்கிறார்கள். காஷ்மீர், சிஏஏசி என்றெல்லாம் இப்போ நம்முடைய எச்சோரி அவர்கள் பட்டியலிட்ட அத்தனை அக்கிரமத்தையும் இந்த மக்களுக்கு எதிராக அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்த அத்தனை சட்டமன்ற தேர்தல்களிலும் பிஜேபி படுகோல்வியை சந்தித்திருக்கிறது. மக்கள் அவர்களை அந்த இடங்களிலே பிடித்திருக்கிறார். கடைசியாக அவர்களுக்கு புடப்பட்டா அடி கிடைத்தது டெல்லி சட்டமன்ற தேர்தலில். நீங்க தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கீர்கள். இன்னும் வர இருக்கிற அனைத்து தேர்தல்களிலும் அவர்கள் அதைத்தான் சந்திக்க போகிறார். எல்லா இடங்களிலும் தோல்வியை சந்திக்கிற அவர்கள் தமிழ்நாட்டில் இதுவரை வெற்றி பெறாத ஒரு தொகுதியை கூட பெற முடியாத அந்த இடத்தில் ஒரு அடிமை கூடாரத்தை கையில் வைத்துக் கொண்டு சில எம்எல்ஏக்களை பெற முடியாதா, அவர்களை கையில் வைத்துக் கொண்டு இப்போது இருப்பவர்கள் செய்திருக்கிற ஊழல்களை காட்டி மிரட்டி மிரட்டி ஆட்சியை பிடிச்சிட்டிலே இருந்து நடத்த முடியாதா என்று கனவு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கிற நடவடிக்கைக்கு அஞ்சு தொடர் நடுங்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அவர்கள் சொல்லுகிறதை எல்லாம் இப்போது அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் சிஏஏ சட்டம் வந்த போது, என்ஆர்சி என்கிற பிரச்சனை எல்லாம் வந்த போது அதை ஆதரித்து ஓட்டு போட்ட கட்சிகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக இப்போது அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள், நாங்கள் என்பிஆரை எங்கள் மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம். நிறுவனர்கள் கேட்கிறார்கள், பிறகையே நாடாளுமன்றத்திலே கை தூக்கிறீர்கள், தெரியாமல் தூக்கிவிட்டோம். இது போல மிக மோசமான சட்டம் ஒரிசாவிலே, பீகாரிலே அவர்களுக்கு ஆதரவான எல்லா ஆட்சிகளும் கூட்டணி கட்சிகளும் ஆளுகிற இடங்களிலே இந்த சட்டங்களை அமல்படுத்த மாட்டோம் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் மோடிக்கு நடக்கும். அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுக அமைச்சர்கள் சிஏஏ பற்றி என்ன சொல்லுகிறார்கள், முடிதாக எங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை, முஸ்லீம்களுக்கு பாதிப்பில்லை என்று சொல்லுகிறார்கள், இதெல்லாம் இப்போது மதிப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு தெரியும், இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல தமிழகத்திலே இருக்கிற, நாங்கள் வேற எங்கும் போக வேண்டாம், தமிழகத்திலே இருக்கிற செங்கற்சூளையில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த மாவட்டத்திலிருந்து வேறு மாவட்டங்களில் இருந்து பல இடங்களுக்கு சென்று செங்கற்சூளையிலே இது போன்ற பணிகளிலே ஆற்றக்கூடிய ஒளிப்பாடி மக்கள், அவர்களுக்கு என்ன ஆவணம் இருக்கிறது? கோவணம் வேண்டுமானால் இருக்கிறது. எந்த ஆவணம் அவர்களுக்கு இருக்கிறது? இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், உன்னுடைய அப்பா பிறந்த இடம் என்னங்க? எந்த அம்மா பிறந்த எனக்கு தெரியாது, நீ எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல, அப்பா பிறந்த இடம் என்ன? இதை எதிர்த்து கடுமையாக இந்த கேள்விகளை எல்லாம் இந்த மக்களை தனியாக ஒதுக்குவதற்கு, ஆகாதவர்களை ஒதுக்குவதற்கு அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்று நம்முடைய போராட்டம் தீவிரப்பட்ட பிறகுதான் இப்போது என்ன சொல்கிறார்கள், அந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் சரி சொல்லாவிட்டாலும் சரி பரவாயில்லை என்று ஆட்சி அவர்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொன்றாக அவர்களை கைவிட வைத்து இந்த சட்டத்தையும் கைவிட வைக்கிற வாயில் கம்யூனிஸ்டுகளும் வாழ மாட்டார்கள், இந்தியாவில் இருக்கிற தேசபக்தர்களும் வாழ மாட்டார்கள். அந்த போராட்டம் நடைபெறும். ஆனால் துரதிருஷ்டம் என்னவென்றால், தமிழ்நாடு போன்ற இடங்களிலே பெரியார் பிறந்த மண், இங்கே கம்யூனிஸ்டுகளும் மற்றவர்களும் பெரிய சீர்திருத்த இயக்கங்கள் நடத்திய மண், ஏராளமான தொழிற்சங்க போராட்டங்களும் விடுதலை போராட்டத்தை ஒட்டிய போராட்டங்கள் நடந்த மண், இந்த மண்ணிலே ஒரு ஒரு அடிமை கூடாரம் இப்போ அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இப்ப அவர்கள் தனியாக இருப்பவர்களை பிடித்திருக்கிறார்கள். டெல்லியிலே இருக்கிற ஜாதிக்கு ஏற்ற ஒரு மூடி ஒரு தாய் இப்போது கிளம்பி இருக்கிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி பெரியாரை தொட்டு இப்போது சிஏஏவால் யாருக்கு பாதிப்பில்லை என்று ஆரம்பித்திருக்கிறார். அவர் அரசியல் ஞானி, அவர் பெரிய தேசபக்த பரம்பரை, சினிமாவில் நடித்ததை தவிர வேறு ஒரு வெங்காயமும் தெரியாத ஒரு நபர் இப்போது சிஏஏ பற்றி மக்களை பற்றி பேசுகிறார். என்ன படித்து எதை புரிந்து ரஜினிகாந்த் பேசினார்? 1977-78 பெரியார் நடத்திய போராட்டம் என்று எங்கே போய் பேசுகிறார்? துக்ளக் கூட்டத்திலே போய் பேசுகிறார். துக்ளக் யாரு? குருமூர்த்தி போது ஆசிரியர். குருமூர்த்தி யாரு? ஆர்எஸ்எஸ்னுடைய அடித்தொகுதி, ஆர்எஸ்எஸ்னுடைய தொகுதி சபை, அந்த இடத்துல போய் பேசுறாரு பெரியாருக்கு எதிராக. துக்ளக் படித்தால் அறிவாளி, முரசொலி படித்தால் திமுக என்று ஒரு விளக்கத்தை நம்முடைய ரஜினிகாந்த் தருகிறார்.
இப்போ எதற்காக தமிழ்நாட்டில் இவரை வைத்து சிஏஏவுக்கு எதிராக போராட்டம் நடத்துகின்றவர்கள் எல்லாம் மோசமானவர்கள் என்று பேச வைக்கிறார்கள்? தமிழகத்தில் சிஏஏவுக்கு எதிரான போராட்டத்தை நீர்த்து போக செய்ய இவரை பயன்படுத்த வேண்டும் என்று அதற்கு முன்பு ஒன்று செய்தார்கள். அதான் நீங்க பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட கயவர்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு எதிராக தங்களுடைய சொந்த நலனுக்காக மிக மோசமான சட்டங்களை கூட தூக்கி பிடிக்கின்றவர்களாக மாறி இருக்கிறார்கள். ரஜினிகாந்தின் மீது ஒரு வழக்கு, வருமான வரி வழக்கு. அந்த வருமான வரி வழக்கிலே நீங்கள் இத்தனை 1 கோடி ரூபாய்க்கு மேல் நீங்கள் வரி செலுத்த தவறியிருக்கின்ற வழக்கு நடக்கிறது. வழக்கு நடந்து கொண்டிருக்கிற போதே வருமான வரி இல்லாக்கா அந்த அதிகாரி வந்து நாங்கள் போட்ட வழக்கை நாங்களே வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று ஒரு மனுவை போடுகிறார். வழக்கு போட்டவர் எதற்காக வாபஸ் வாங்கினார், ஏன் வாபஸ் வாங்குகிறாய், என்ன நியாயத்தை அவர் சொன்னார், வழக்கை நீ வாபஸ் வாங்குகிறாய் என்றால் ஏன் தப்பான வழக்கை போட்டாய், இதெல்லாம் கேள்வி பதில் சொல்லணும். உடனே சொல்றாரு, 1 கோடி ரூபாய்க்கு கீழே அந்த வருமான வரி பாக்கி இருந்ததால் நாங்கள் விட்டு விட்டோம். புரியுதா உங்களுக்கு? இப்ப நீங்க வந்து 50 ரூபாய் பாக்கின்னு வைங்க, 500 ரூபாய் 5000 ரூபாய் பாக்கின்னு வைங்க, விட்டுருவானா உங்க கோஆபரேட்டிவ் பேங்க் விட்டுருவானா, வங்கி விட்டுருவானா, வேற எவனாய் விட்டுருவானா? ஆனா 1 கோடிக்கு குறைவாக வருமான வரி பாக்கி இருக்கிற காரணத்தினால் போனால் போகட்டும் பாவம் சின்ன மீதி என்று விட்டு விட்டார்களா? இந்த வழக்கு தள்ளுபடி செய்தது ரஜினிகாந்த். பேசணும், என பேசணும், சிஏஏவுக்கு ஆதரவாக பேசணும், பெரியாருக்கு எதிராக பேசணும், அண்ணா திமுகவோடு கைகோர்த்து பிஜேபியை தோழிற்கு சுமக்கணும், அடுத்த தேர்தலில் அதை செய்ய வேண்டும் என்று அவருக்கு உத்தரவு போட்டு இந்த வழக்கை திரும்ப பெற வைத்திருக்கிறார். அந்த வழக்கை திரும்ப பெற்றீர்கள். திரும்ப பெற்ற அடுத்த கணமே விஜயின் மீது வழக்கு. வழக்கு என்றால் இன்னைக்கு ரஜினிகாந்தனுடைய வழக்கில் என்ன சொன்னார்கள், இது பொருளாதார குற்றம், 1 கோடி ரூபாய்க்கு கீழே இருக்கிறது, ஆகவே விட்டு விட்டோம், இதான பொருளாதார குற்றம், விஜய் பொருளாதார குற்றம் செய்ததாகவே இருக்கட்டும், அவர் மீது நோட்டீஸ் அனுப்புங்கள், இன்னைக்கு வா நாளைக்கு வா நாளை மறுநாள் வா என்று சொல்லுங்கள். அவர் படப்பிடிப்பு இருக்கிற இடத்திலே போய் படப்பிடிப்பை நிறுத்தி எல்லா கழகத்தையும் பண்ணி அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடி இன்னைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விஜய்க்கு விஜய் எதற்காக இந்த கொடுமை அவர்களுக்கு எதிராக செய்கிறார்கள்? விஜயும் சிஏஏவுக்கு எதிராக பேச வேண்டும், விஜயும் பிஜேபிக்கு ஆதரவாக பேச வேண்டும், பிஜேபிக்கு எதிராக ஆட்சி செய்கிற தமிழர்களுக்கு எதிராக திரையிலே அவரை சொல்லுகிற வசனங்களை எல்லாம் நீ தேசவிரோதி என்ற பெயரிலே ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது. அதான் காஷ்மீரில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்தியா முழுவதும் உடனே அவர் சஸ்பென்ஷன், உடனே அவருக்கு எதிரான நடவடிக்கை, சோசியல் மீடியாவில் போட்டுவிட்டால் உடனே நடவடிக்கை என்று ஒரு கொடிய ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஹிட்லரின் ஆட்சி இப்படித்தான் நடந்தது. ஹிட்லர் ஒவ்வொன்றாக இப்படித்தான் செய்து கொண்டே வந்தான். ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு எதிராக விஷத்தை கட்டினான், விலாவும் வேலையை பறிக்கிறான், இவன் தான் இந்த நாட்டின் வளர்ச்சியை தடுக்கிறான் என்றெல்லாம் சொன்னால் அப்படி சொல்லி வெறுப்பை 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 மக்கள் மத்தியில் உண்டாக்கி சில பேர் கணித்தனை அடித்துக் கொண்டார்கள், சில பேரை பட்டினி போட்டுக் கொண்டார்கள். கொண்டவர்கள் வந்து ஹிட்லரிடம் கேட்டார்கள், எத்தனை நாள் நாங்கள் கொள்ளுவது, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள், எத்தனை பேரை ஒவ்வொருவனாக சுட்டி கொண்டிருக்க முடியும், எத்தனை பேரை ஒவ்வொருவனாக சுட்டுக் கொண்டிருக்க முடியும், ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். ஹிட்லர் சொன்னான், அப்படியா, எல்லாரையும் 1000 1000களாய் பெரிய பெரிய காப்புகளிலே அப்படிய ஒரு கூடாரம் இங்கே இன்றைக்கு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது, அவன் தான் எங்களுடைய குரு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இப்போது ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். கோல்வால்கர் என்கிற ஆர்எஸ்எஸ் பிதாமகன் அப்போது எழுதிய புத்தகத்திலேயே இருக்கிறது என்று துருக்கியை நோக்கி பயணம் கிளம்பினார். இந்தியாவிலிருந்து துருக்கியை நோக்கி ஆப்கானிஸ்தானத்தின் வழியாக நூற்றுக்கணக்கான 1000கணக்கான முஸ்லீம்கள் அப்படி அவர்கள் தங்களை பணைய வைத்து உயிரை பணைய வைத்து போனார். போகிற வழியிலே ஆப்கானிஸ்தானத்தை கடந்த பிறகு ஏராளமான முஸ்லீம்கள் தாஸ்கட்டை பார்க்கலாம், சோவியத் யூனியனை பார்க்கலாம், நெபியை பார்க்கலாம் என்று ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்தார். ரஷ்யாவுக்குள்ளே நுழைந்து தாஸ்கட் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சென்று பிரிட்டிஷுக்கு எதிராக பிரபாண்டமான இயக்கத்தை கட்டமைத்தார். அது ஒத்துழையமான இயக்கமாய் உருவெடுத்தது, அது பல்வேறு போராட்டங்களாய் உருவெடுத்தது, வெள்ளையர்கள் வெளியேறுகிற போராட்டமாக அது மாறியது. அதை போல இன்றைக்கு சிஏஏ விஷயத்திலே என்பிஆர் விஷயத்திலே இடதுசாரிகள் கம்யூனிஸ்டர் முடிவெடுத்திருக்கிறோம். இதை அவர்கள் வந்து கேட்கிற போது யாரும் பதில் சொல்லாதீர்கள், ஒத்துழைக்க வேண்டாம், ஒத்துழையாமை இயக்கத்தை நாம் ஆரம்பிக்கிறோம்
தேச போராட்டத்தின் போது காந்தி தலைமையில் நடந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். சகிப்பாய்களே, டெல்லியிலே தொடர்ந்து அந்த மக்கள் போராடுகிறார்கள். அந்த மக்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்கு இருக்கிற எந்த நடவடிக்கையும் வெற்றி பெறவில்லை. ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஆயிரங்களாய் ஆயிரங்களாய் இரவென்று பாராமல், பகல் என்று பாராமல், பணி என்று பாராமல், குளிர் என்று பாராமல் அத்தனை பேர் இருந்து அந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். காரணம், இந்த சட்டம் அவர்களின் வாழ்வா சாவா என்கிற கேள்வி. அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் இந்தியர்கள் இந்தியர்கள் அவ்வளவுதான், இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்று அவ்வளவுதான். இதை வளர்த்தா ஜாதியா, இந்த சலுகை இந்த மலத்தவனுக்கு உண்டு, இந்த சலுகை அந்த மலத்தவனுக்கு இல்லை, இந்த சலுகை குடியுரிமை உங்களுக்கு தகுதியானது என்றெல்லாம் சொல்லுவதற்கு நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று உறுதியாக நினைக்கிறோமே, அதுதான் இந்தியாவின் பெருமை, அதுதான் இந்தியாவின் கலாச்சாரம். இந்தியாவுடைய மாண்பை, பண்பை, கலாச்சாரத்தை உயர்த்தி பிடிக்கின்றவர்கள் நாம் தான் என்கிற அந்த பெருமிதத்தோடு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். நான் கேட்கிறேன், இந்து இந்து என்று நீங்கள் பேசுகிறீர்கள், ஏராளமான இந்துக்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறார்கள், வேறு கட்சியில் எல்லாம் கட்சியில் இருக்கிறார்கள். நான் இந்து, அவர் முஸ்லீம், அவர் கிறிஸ்துவ, இன்னொரு மதம், இன்னொருவர், இன்னொரு மதம். ஆனால் எல்லோருக்கும் பொதுவான பிரச்சனை பதில் என்ன? விலைவாசிகளுடைய பதில் என்ன? இந்துக்கு ஒரு விலை, முஸ்லீமுக்கு ஒரு விலையா வைக்கிறார். இந்துக்கு ஒரு வேலை, இந்து இந்து இல்லாதவனுக்கு இந்த ஒரு வேலை என்றா வைக்கிறார். ஆலயம் மூடப்படுகிறது, ஒசூர் கூட வேலை என்று தெருவுக்கு வருகின்றவன் இந்து மட்டுமா, முஸ்லீம் மட்டுமா? அத்தனை பேரும் தான். அனைவருக்கும் பொதுவான இந்த அக்கிரமத்தை, தாக்குதலை, அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை எதிர்த்து அனைவரும் ஒன்றுபடாமல் தடுப்பதற்காக நீங்கள் இந்து என்கிறாய், முஸ்லீம் என்கிறாய், இந்த மொழி என்கிறாய், அந்த மொழி என்கிறாய். ஆகவே நான் தான், அது என் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், அது அது தனி. ஆனால் நாங்கள் ஒன்று என்னுடைய வாழ்க்கை தேவையை பொறுத்தவரை, இதோ பட்ஜெட் வந்திருக்கிற தமிழ் அந்த பட்ஜெட்டானது அது ஒரு குப்பை காகிதம். அந்த பட்ஜெட்டில் ஒரு மன்னியம் கிடையாது. வேலை வாய்ப்பை பெருக்க நடவடிக்கை உண்டா? கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழைகள் விவசாயிகளுடைய வாழ்க்கை அதிகப்படுத்த நடவடிக்கை உண்டா? கரும்புக்கும் நெல்லுக்கும் ஆகிய இருக்கிற கடன் விலை அதில் உண்டா? நீர்ப்பாசன வசதிக்காக சென்றால் ஒழிக்கப்படாதவங்க கூட நீ ஒழுக்கவில்லையே. 100 நாள் வேலைத்திட்டத்திற்கான பணத்தை ஒதுக்கி இருக்கிறீர்களா? கல்வி ஒதுக்கிய பணம் எவ்வளவு? இந்த ஆண்டு உணவுக்கு, மானியத்திற்கு, அதாவது ரேஷன் கடையிலே போடக்கூடிய பொருட்களுக்கு அவர் ஒதுக்கி இருக்கிற பணம் வெறும் 500 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கி இருக்கிறார். பொருள் என்ன தெரியுமா? பருப்பு இல்லை, உளுந்து இல்லை, சில இடங்களிலே இது இருக்கும், சில இடங்களிலே அது இருக்காது என்று கொஞ்சபட்சமாக இந்த அனைத்தையும் சீரழிப்பதற்கான முயற்சியிலே இன்றைக்கு அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கான எதுவும் இல்லை என்பது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு வந்திருக்க வேண்டிய 27,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் ஏமாற்றி கொண்டிருக்கிறது, கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஜிஎஸ்டி பணத்தில் 4,000 கோடி ரூபாய் பாக்கி, நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வர வேண்டிய பணம் 5,000 கோடி ரூபாய் பாக்கி, தெக்கங்கட்டு போய் கூறுகட்டு போய் பட்ஜெட்டிலே எழுதி வைக்கிறார் நம்முடைய நிதி அமைச்சர். இந்த பணம் எல்லாம் வரவில்லை, இந்த பணம் எல்லாம் வரவில்லை, இந்த பணம் எல்லாம் வரவில்லை. அதை கிழிச்சு நாக்கு வலி, வங்கியை கடன் கூடிய ஐயர்களை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார், கோடிக்கணக்கான பணத்தை எடுத்துக்கொண்டு ஓடுகிறார், 1,000,000,000 கோடி ரூபாய். எத்தனை மல்லையா, எத்தனை நீரவ மோடி! இவ்வளவு கொள்ளை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு எதிரான தாக்குதல் தீவிரமாகிறது. அதாவது தலைவர் சொன்னார், வெறும் 116 பேருடைய சொத்து, 70% மக்கள், அதாவது கிட்டத்தட்ட 100 கோடி மக்களுடைய சொத்துக்களை போல் 4 மடங்கு பெரியது என்றால் இந்த நாட்டில் என்ன நடக்கிறது? நீ உழைப்பாய், நீ வேலை செய்துவாய், நீ உற்பத்தியை பெருக்குவாய், நீ ஒவ்வொரு பொருளிலும் இருந்தும் எல்லாவற்றையும் உருவாக்குவாய், கிடைக்கிற மிச்சம் முழுவதும், கிடைக்கிற லாபம் முழுவதும், உபரி முழுவதும் யாரோ கொஞ்ச பேருக்கு போய் சேரும் என்றால் என்ன ஆட்சி? எதற்காக இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் அடிமையாய், ஆமையாய், உமையாய் இருக்க வேண்டும் என்கிற கேள்வியோடு நாம் களத்துக்கு வர வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் தான் நம்மை பிரிக்க அவர்கள் சரி செய்கிறார். மதம் நம்மை பிரிக்க அனுமதிக்காதீர்கள், ஜாதி நம்மை பிரிக்க அனுமதிக்காதீர்கள், எந்த செயற்கை தடையையும் எங்களுக்கு குறிக்க வர முடியாது என்று அவைகளை தகர்த்தெறியுங்கள். ஒன்றுபட்டு நின்று இந்த கொடிய கூடாரத்திற்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று உங்களை அன்போடு வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.